தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிடும் திமுகவின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். நம்முடைய அந்த கல்வி உரிமைகளை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிறாங்க. பள்ளி புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வர்றாங்க. அந்த கல்விக் கொள்கையில இது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சில கிராமங்கள மலை கிராமங்கள முக்கியமா மாணவர்கள் ஒரு பள்ளிக்கூடத்துல அதிகமா இருக்க மாட்டாங்க. ஒரு முறை ஒரே ஒரு மாணவனா ஒரு பள்ளிக்கூடத்துல படித்துக் கொண்டிருந்தார். அந்த பள்ளிக்கூடத்துல மூலையெல்லாம் அப்படின்னு அதிகாரிகள் எல்லாம் சொன்ன போது அந்த மாணவன் ஒரு மாணவனுக்காக நாங்கள் பள்ளிக்கூடத்தை நடத்துவோம் என்று சொன்ன மண்தான் இந்த தமிழ்நாடு. ஒரே மாணவனுக்காக ஒரு பள்ளிக்கூடம் நடத்தப்பட்டது நடத்தப்படுகிறது. ஆனா பிஜேபி என்ன சொல்றதுன்னா நிறைய மாணவர்கள் இல்லாத பள்ளிக்கூடங்களை எல்லாம் மூடிட்டு எல்லாரும் ஒரே இடத்துக்கு கொண்டு வந்து படிக்க வைக்கணும். அப்ப எப்படி பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போகும்? இங்க இருந்து 10 கிலோமீட்டர் தாண்டி சின்ன பிள்ளைங்க போய் படிக்க முடியுமா? அதுக்கு வாய்ப்பு இருக்கா? இதை பற்றி எல்லாம் அவங்களுக்கு கவலை இல்லை. நம்ம பிள்ளைங்க காலையில பசியோடு இருக்க கூடாதுன்னு காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். ஆனா எத்தனை கிலோமீட்டர் ஆனாலும் போய் படிக்கட்டும், வேணும்னா படிக்கட்டும், இல்லைன்னா பரவாயில்லன்னு நினைக்கக்கூடியதுதான் பிஜேபி ஆட்சி. அதே போல நீட் தேர்வுகளை கொண்டு வந்து நம்ம தலைவர் கலைஞர் அவர்கள் நம்ம பிள்ளைகளுக்காக கட்டிய அரசு மருத்துவ கல்லூரியில இடம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையை உருவாக்கிட்டாங்க. புதிய கல்விக் கொள்கை பிஜேபி ஆட்சியில வந்திருந்தா அந்த கல்விக் கொள்கையில பிஎஸ்சி படித்தாலும் நுழைவு தேர்வு, பிஏ படித்தாலும் நுழைவு தேர்வு, பிகாம் படித்தாலும் நுழைவு தேர்வு, இன்ஜினியரிங் படித்தாலும் நுழைவு தேர்வு, அது வேற பாடத்திட்டத்தில் வைப்பாங்க தேர்வு. நம்ம பிள்ளைங்க கல்லூரியில போய் எப்படி படிக்கும்? ஒரு தலைமுறைக்கே கல்வி என்பது இல்லாத, உயர்கல்வி என்பது இல்லாத ஒரு சூழலை அது உருவாக்கும். இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகமாக பட்டதாரிகள் இருக்கக்கூடிய மாநிலத்திலே முதன்மையாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு இருக்கிறது. 30-40 வருஷத்துக்கு அப்புறம் பிஜேபி 50% இந்த நாட்டில் உயர்கல்வி படிக்கப்பவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு கனவு காணக்கூடிய ஒரு நிலையில அதை சாதித்து 10-15 வருஷத்துக்கு முன்னாடி சாதித்து காட்டியது திராவிட முன்னேற்ற